கொஞ்சம் மன கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அதை சொல்லணும்னு என்னுடைய மனசுல பட்டுச்சு. அம்மா நிறைய புஸ்தகங்கள் இருக்காங்க, இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது. மாணிக்க வாசகரை பற்றி நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. ஐயா மாணிக்க வாசகராகவே இருந்து அந்த திருவாசகத்தை முழுமையாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அம்மா புஸ்தகத்துல போட்டிருந்தாங்க சேரமான் பெருமானையும் சுந்தர இணைக்கிறதுக்கு சிவபெருமான் திருவிளையாடல் பண்ணாங்களாம். அத மாதிரி இந்த ரெண்டு மலையை இணைக்கிறதுக்கு சின்னமனூர் சிவபெருமான் திருவிளையாடல் பண்ணி அவங்கள ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பெருமை சின்னமனூருக்கு இருக்கிறது. கலையா அறிஞர் சரியாகி போட்டின்னு மலையாருடைய மண்ணையை போற்றி கலையா அறிஞர் சரியாகி போட்டு அடுத்து திருக்கல்குன்ற சிவா போட்டின்னு வந்துருது. அப்ப சின்னமனூர் அம்மா எல்லாத்துக்குமே ஒரு இணைப்பாக இருந்து அந்த புலாதீசர் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இப்போது உங்களை கலந்தவங்கிறதுக்கு நான் உங்களுக்கு வர்த்தத்தை தெரிவிக்கொண்டு அவர்களுக்கு எங்காவது கொடுத்த சிறிய அந்த பொன்னாடையை பொறுத்து கவிக்கிறேன். கோலமேனி வராகமே, கோலமேனி வராகமே தங்கம். அந்த தங்கத்தை கொடுத்த அதே எடைக்கு இந்த தகரத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு. வியாபாரம் பண்ண துப்பு இருக்குதா பிறகு? ஆமாம்பா, நான் சொல்ல சங்கரா யார் மூலம் தவிர யார் யார் தர்மசாலி அருள் வியாபாரம் பண்ணலையே. தங்கத்தை கொடுத்து அதுக்கு எடைக்கு எவனா தகரத்தை வாங்குவானா? நாங்கெல்லாம் துப்பு ஏறி போன தகராதுல எங்களை அதே எடைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற நாங்க உன்னால என்ன அனுபவிச்சுன்னு லிஸ்ட் போடுறோம் கேட்டுக்கோ. அந்தம் ஒன்று இல்லாத ஆனந்தத்தை பெற்றேன். அந்தம் ஒன்று இல்லாத, நான் சொல்லவே முடியாத ஆனந்தத்தை பெற்று யாது நீ பெற்றது ஒன்று என்பார். ஏதனா ஒன்று சொல்லு, என்னால அனுபவித்தேன்னு ஒன்று சொல்லு. யாது நீ பெற்றது ஒன்று என்பார். என் சிந்தையை கோயிலாக கொண்ட என் பெருமான் திருப்பெரும் துறை உரைகின்ற சிவனே எந்தையே ஈசா என் உடல் இடம் கொண்டாய். இடம் என்பது இதயம், இடபாகத்தில் இருந்தது இடம் கொண்டாய். யான் இதற்கு இளம் ஒரு ஒவ்வொரு பதிகமே அப்பேற்பட்ட பாடல் அன்பினால் அடியேன் அப்படி சொல்லும் போது என்னெல்லாம் உருக்குதான். ஆவியோடு யாக்கை ஏதோ உயிர் உருகும்னு கேள்விப்பட்டிருக்கோம். உடம்பு எப்படி உருகும்? அது டிவி வந்தா உருகும், எலும்புரிக்கு நோய் பேர். ஆனா இது உருக்கும் அப்படி. இந்த பாடலுக்கு ஆங்கிலேயன் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்த்தான். மொழிபெயர்த்து இந்த புத்தகத்துக்கு வச்ச பேரை கேட்டீங்களா? எலும்பை உருக்கும் பாடலாம். எலும்பை உருக்கும் பாடலாம் அந்த திருவாதிரத்துக்கு வச்ச பேரு. அது உண்மைதான? அப்போ அப்போ அன்பினால் அடியேன் ஆவியோடு யாக்கை ஆனந்தமாய் கதிந்து உருக. விளக்கம் சொல்ல நேரம் இல்லைங்கய்யா, பாத்துக்கலாம் அப்புறம். ஆக அப்பேற்பட்ட சிவத்தை மறந்தா செத்து போங்கன்னு அந்த பாட்டு செத்திலா பத்து கட்டுங்க. அது வந்து நாங்க பாடுறோம். எல்லாம் நீங்க வந்து கடைய நல்லூருக்கு 5 கிலோமீட்டர் போறோம். நாங்க கடைய நல்லூருக்கு போனோம். நானா முடிக்க மாட்டேம்மா, நானா முடிஞ்ச ஒண்ணும் கிடையாது. Okay.
தவத்தில சிறந்த முனிவர்கள் எல்லாம் புற்று கட்டி போகுது. என்ன கட்டி போகுது? புற்று. புற்றுமாய் அப்படியே மரகட்ட மாதிரி தியானத்துல உட்கார்ந்து மரமாய். ஆகாரம் என்னன்னு கேளுங்க. புனல். ஆகாரம் புனல்னா தண்ணி, காலேனா காற்று. புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய், உண்டினா உணவு என்று பற்றி யாருமே நின் மலர் அடியை காணவே காணார். திருவாதம் சொல்லு நான் சொல்ல. அப்ப எப்படிதான் நம்ம பாக்குறது? அவனா வந்து உருக்குனா உண்டா? உருக்கும் பணி கொள்ளும் என்பதை கேட்டு இந்த உலகம் எல்லாம் சிரிக்கும். ஆமா, அப்பேற்பட்டதே உங்களை எல்லாம் உருக்குதா புடிச்சிருங்க. இதை கேட்டு சிரிக்கும் திறம்பாடி தேவானின் கடலினை காட்டி கா
செய்க என்று அருள. Yeah.